கிருஷ்ணகிரியில் வசித்து வரும் முகநூல் காதலனுடன் சேர்த்து வைப்பதாக கூறி 13 வயது சிறுமியை 3 பேர் காரில் கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. கொடூரர்கள் சிக்கியது எப்படி? முகநூல் காதலனுடன் சேர்த்து வைக்கிறோம் என ஆசை வார்த்தை கூறி 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகள் இவர்கள். பாதிக்கப்பட்ட சிறுமி துணிச்சலுடன் அளித்த புகாரால் இவர்கள் சிக்கியது எப்படி? கிருஷ்ணகிரி அடுத்த வேப்பண்ணப்பள்ளி நேர்லகிரி கிராமத்தை சேர்ந்தவர் 22 வயதான தரணி, கூலி தொழிலாளி. இவருக்கு முகநூல் மூலம் கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் நட்பானார். நட்பு நாளடைவில் காதலாக மாறியது. இருவரும் நேரம் கிடைத்த போதெல்லாம் முகநூல் மூலம் தங்கள் காதலை வளர்த்து வந்துள்ளனர். இதற்கிடையே சிறுமி உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருந்தபோது அங்கு கோழிக்கோடு மணாச்சேரியை சேர்ந்த விபின்ராஜ் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அவரும் சிறுமியை காதலிப்பதாக தெரிவிக்க தரணி உடனான தனது காதல் பற்றி கூறி நண்பர்களாக தொடர்வோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கிருஷ்ணகிரியில் உள்ள காதலன் தரணியை சந்திக்கச் செல்வதாக அந்த சிறுமி தனது நண்பன் விபின்ராஜிடம் கூறியுள்ளார். தானே காரில் அழைத்துச் சென்று கிருஷ்ணகிரியில் விட்டுவிடுவதாக கூறி சிறுமியை காரில் அழைத்துச் சென்றுள்ளார். வழியில் தனது நண்பர்கள் அகித்ராஜ் மற்றும் ஜோபின் ஆகிய இருவரையும் காரில் ஏற்றியுள்ளார். பயணத்தின் போது நள்ளிரவில் சாலை ஓரம் காரை நிறுத்திய விபின்ராஜ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதிர்ச்சியிலிருந்து மீளாத சிறுமியை காயங்களுடன் ஒசூர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு தப்பியுள்ளனர். நடந்த சம்பவங்களை காதலன் தரணியை செல்போனில் தொடர்பு கொண்டு சிறுமி கூற, தரணி அவரை அழைத்து கொண்டு கிருஷ்ணகிரி அண்ணா நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதற்கிடையே சிறுமி மாயமானதாக பெற்றோர் முக்கம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். சிறுமியின் செல்போன் சிக்னல் அழைப்புகளை வைத்து அவரை கண்டறிந்த போலீசார் சிறுமியை மீட்டனர். மேலும் முகநூலில் பழகி மைனர் பெண்ணின் மனதை கெடுத்து வாழ்க்கை சீரழிவிற்கு காரணமான காதலன் தரணியை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை பாலியல் பலாத்காரம் செய்த விபின்ராஜ், அகித்ராஜ், ஜோபின் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். முகநூலில் நட்பை ஏற்படுத்திக் கொள்வது தவறல்ல, ஆனால் நன்மை தீமை அறியாத வயதில் அந்த நட்பால் வரும் கேடுகளை பெற்றோர்தான் தங்கள் குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும். அதனால் குழந்தைகளின் செல்போன் நடவடிக்கைகளையும் பெற்றோர் கண்காணிக்க வேண்டும் என்கின்றனர் போலீசார்.